வெல்கம் டு சுமதி கங்காதரன் சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு சாலட் பண்ண போறேன். இது வந்து ப்ரக்காலி. இது வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, சில பேர் சூப்பா செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து எங்க பசங்களுக்கு வந்து ஒரு சாலட் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அதை எப்படி செய்யறது பாக்கலாம். இது வந்து இதுவும் கோர்ஸ் மாதிரி ஒரு வகை தான். அது எப்படி செய்யறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கணும், அப்பதான் டேஸ்டியா இருக்கும். பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து பாயில் பண்ண வந்துட்டு கார்ன் அது வச்சிருக்கிறேன். மஞ்சத்தூள் வச்சிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு வச்சிருக்கிறேன். இதுக்கு மெயினா பெப்பர் தான் முக்கியம், அது வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி, எப்படி செய்யலான்றத இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஹைல வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா சிம்ல வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க. நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டோம்னா ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை நான் நல்லெண்ணெய் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணுவேன். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டோம்னாக்கா சீக்கிரமா வதங்கிடும் உங்களுக்கு. உப்பு சேர்த்துட்டு அப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பிரக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா கழுவி வச்சுங்க. இது வந்து சுடுதண்ணில் போகணும்னு அவசியம் கிடையாது. அது கிளீனா தான் இருக்கும். அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சுடுதண்ணி வந்து கழுவிட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்ல வச்சுக்கீங்க. இப்ப வந்து பூண்டு போடு, பூண்டு சேர்த்துங்க. பூண்டு சேர்த்துங்க. இப்ப ஒண்ணுன்னா இது வந்து கூட ஆட் பண்ணுங்க. ஆஃப் வேக வச்சிருந்த கார்ன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த ப்ரக்காளி. இது வந்து நல்ல நம்ம உடம்புல இருக்கிற வந்துட்டு பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். விட்டமின் இ இதனால கிடைக்கும். ஸோ இது வந்து இது ரொம்ப சாப்பிட்டாக்கா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில பேர் சூப்பாக சாப்பிடுவாங்க. நான் வந்துட்டு என் பசங்களுக்கு நான் இப்படி தான் வச்சு கொடுத்துருக்குறேன். நான் அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க. இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இது கண்டிப்பாக இது சாப்பிட்டே ஆகணும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுப்பேன். எல்லாம் போட்டு பெப்பர் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணிக்கணும் பெப்பர். கொஞ்சம் வந்துட்டு சிம்ல வச்சுக்கீங்க. சிம்ல வச்சுக்கிட்டு சிம்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிக்க தேவையில்லை. கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சுட்டா போதும். தண்ணி தெளிச்சுட்டு ஒரு சிம்ல வந்துட்டு ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். அது ஃபார்ம் பண்ணிடுங்க.
இது வந்துட்டு நான் அப்படிதான் செய்வேன், என் பசங்களுக்கு அப்படிதான் நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். நான் இது வரைக்கும் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.